ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஷஃப்ரின் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, அஞ்சே மசாலா பொருள் போட்டு ஒரே ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றி ஒரு சூப்பரான சுருக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ சகர் டைம், இந்த இஃப்தார் டைம், அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். அதனால் சிம்பிளாக அந்த மாதிரி செஞ்சு உங்களோட சகர் அண்ட் இஃப்தாருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் போல் போட்டு கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அதே போல் ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி நல்லா வந்து எண்ணெயில் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வதங்கி அதோடய ஃப்ளேவர்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மணம்லாம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு பழுத்த தக்காளி, பழமான தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு, நல்லா அந்த தக்காளியில் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து 1/2 கிலோ போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து பொடி பொடியாகவும் இல்லாமல், ரொம்ப பெரிய சைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி, ஒரு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 1/4 கிராம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி. ஒரு 5 மசாலா பொடி இருந்தாலே போதும், ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெயிலே சேர்த்து நல்லா இந்த மசாலா சிக்கனில் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா 1 கப்பு கெட்டி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தேங்காய் பாலே செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சகர் சமயத்துக்கு நம்ம இந்த மாதிரி சைடிஸ் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை நல்லா சேர்த்து நல்லா வத்த விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அப்படியே சுண்டி கொதிச்சு வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தேங்காய் பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா சேர்வா கறி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா சுக்காவும் புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தயிர் சாதத்துக்குலாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுக்கிறதுக்கு. அதே போல் புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி, ரொம்ப சிம்பிளான மசாலான மசாலா பொருளாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.